அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுக்கோன்னு தலைமை நினைச்சுதான் இருக்காங்க. ஆனா அதே சமயம் கட்சிக்குள்ள வந்து அதுக்கு பலத்த எதிர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை மிரட்டியே கைக்குள்ள வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ரஜினின்ற ஒரு ஃபேக்டர் 2021 தேர்தலில் வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். அவர் பாஜகவோட கூட்டணி சேருவாருன்னு நினைக்கிறீங்களா என்ன? அது நடக்குமா என்ன? அவர் அதிமுக விமர்சிச்சாச்சு, திமுக விமர்சிச்சாச்சு. ஸோ பிஜேபி கூட்டணி வேணும். பிஜேபி இதுவரைக்கும் அவர் விமர்சிக்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பிஜேபிக்கு எதிராக இதுவரை ரஜினிகாந்த் பேசவில்லை. ரஜினி வந்துட்டு ரஜினி தலைமையிலான கூட்டணியில பாஜக எல்லாம் இணைஞ்சிருச்சுன்னா தேமுதிக வேற சில கட்சிகள் வரலாம். அதிமுக ஒரு பிரிவு உடையும், தாராளமா உடஞ்சு போவாங்க. உடையுமா இல்ல உடைச்சிருவாங்களா பிஜேபி? நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்கு, சுகாதாரத்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு, எல்லா வருவாய்த்துறை அமைச்சர் மீது அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் டெண்டர் இருக்கு. ஸோ எல்லா அமைச்சர்கள் மீதையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எந்த அமைச்சரையும் கை வைக்க வேண்டும் என்றால் பிஜேபி நினைத்தால் ஒரு நிமிடம் போதும். திமுக மீது வந்து ரைடு நடத்தலாம். யாரெல்லாம் குற்றச்சாட்டில் மாற்றாங்க, ஊழலில் மாற்றாங்களோ அவங்களெல்லாம் பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம். அதை செய்யலாமே தவிர கட்சியை உடைப்பது என்பது திமுகவை விட அதிமுக உடைப்பது பிஜேபிக்கு எளிதான விஷயம். ரஜினிகாந்த்ன்ற ஃபேக்டர் வருமா சார்? கட்டாயம் இந்த 2021 எலெக்ஷன்ல இருக்குமா சார்? அது எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரவே மாட்டார். அகில இந்திய தலைமையாக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் ராகுல் காந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் லீடரும் குரல் கொடுக்கல. மற்ற மாநிலங்கள் எல்லாம் என்னென்னமோ குரல் கொடுக்குறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சொல்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ சோனியா காந்தியும் ராகுல் காந்தி விரும்புகிறது என்னென்னா திமுக கூட்டணி நமக்கு வேணும். அது ஒன்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறனிடம் வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கணபதி சார். சார், அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படின்னு, தேர்தல் காலம் இன்னொரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது, ஆனால் இப்போவே நம்ம ஏன் அதை பேச வரோம் அப்படின்னா, முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதில் ஒரு சிக்கல் இருந்தது. அதாவது அதிமுகக்குள்ளார அவங்க கூட்டணியெல்லாம் கலந்து பேசி கூட்டணி முதல்வர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணார் திரு கே பி முனுசாமி. அவங்களுடைய கூட்டணி வேட்பாளர்னு திரு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கூட்டணிகள்லாம் ஏற்றுக்குமா அதிமுகவில்? இப்போ இருக்கிறவங்க கூட்டணியில் இருக்காங்களான்றதே இன்னும் நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் இதில் பாஜக அதிமுக உறவு எப்படி இருக்கிறது? அதே போல் அதிமுக கூட்டணி இப்போ இருக்கிற மாதிரியே நீடிக்குமா, இல்லை வேறு எதனும் அவன் மாற்று திமுக மாற்று முகாமுக்கு போவாங்களா, இல்லை மாறக்கூடிய வாய்ப்புகளா, எப்படி இருக்காங்க அந்த கூட்டணி? இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முழுமையாக நிராகரிக்கலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல குரல்கள் ஒழித்தன. அப்போல்லாம் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிஜேபியால் தான் நமக்கு நாடாளுமன்ற தேர்தலே ஓட்டு போனோம், இல்லைன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது 10 சீட்டாவது பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருந்தது. அமைச்சர்கள் சில பேர் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க அந்த சமயத்தில். அதற்கு பிறகு அந்த சிஏஏ சட்டம் வந்ததாக இருக்கட்டும், இல்லை அது தொடர்ச்சியாக எல்லா இதுவும் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால தான் நமக்கு பாதிப்பு அப்படின்னு பேசினாங்க. கடைசியாக கூட இந்த பிஜேபி கூட்டணிகள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் இடைத்தேர்தலாம் முடிந்த பிறகும் கூட அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொன்னாருன்னா, பிஜேபி கூட கூட்டணி வைக்கவே வேண்டாம் அப்படின்னு எங்கள் கட்சி தலைமைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அநேகமாக சட்டசபை தேர்தலில் அந்த கூட்டணி இருக்காதுங்கிற வடிவத்தில் அவர் பேசியிருக்கிறார். அப்போது அந்த கட்சிக்குள்ளே வந்து எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட தலைமையை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது, நீங்கள்லாம் சிந்து முடியாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, அப்போ பிஜேபி கூட்டணியை வந்து அதிமுக தொடர்ச்சியாக வைத்துக்கொள்ள தான் விரும்புகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, பிஜேபி வைத்திருக்கிறது வந்து ஒரு தங்களுக்கு ஒரு பலம்னு நினைக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கையில் இருக்குது, ஸோ அதனால் நமக்கு தேர்தல் சமயத்தில் நமக்கு அந்த மத்திய அரசோட பலம் வேணும் அப்படின்னு பிஜேபி வேணும்னு நினைக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதிமுக தலைமை அப்படி நினைத்தாலும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா என்ன? ஏற்கனவே சிக்கல்களில் பல முறை நம்ம வந்து ஓட்டுகளை இழந்திருக்கோம், அவங்கள பிரச்சாரத்துக்கே கூப்பிட வேணான்ற பேச்சுக்கள்லாம் அடிப்பட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் பாஜக இருக்கட்டும்னு அதிமுக நினைக்குதுன்றீங்களா? உறுதியாக நான் நினைக்கிறேன். அந்த கட்சியில் இருக்க பெரும்பாலானவர்கள் வந்து பிஜேபியை விட்டு வெளியே வந்துடுவோம், நம்ம தலைமையில் கூட்டணின்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக தலைமை என்ன நினைக்கிறாங்க, பிஜேபிக்கு வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஸ்டேக் இல்லை. ஸோ ஒரு குறைந்த ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கொடுத்து நம்ம கூட்டணி கட்சியை ஒன்றாக வச்சுக்கிட்டு நம்ம டாமினேட் பண்ணோம்னா அது எலெக்ஷனில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு அதிமுக தலைமை கருதுறதா நான் நினைக்கிறேன். அதனால அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுக்கோன்னு தலைமை நினைச்சுதான் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் கட்சிக்குள்ளே வந்து அதுக்கு பலத்த எதிர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழலில் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை மிரட்டியே கைக்குள்ளே வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த காலங்களில்
காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இதே இல்லாட்டியும் கூட திமுகவில் 60 சீட்டு 65 சீட்லாம் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா அந்த சிபிஐ கேஸ் இருந்தது, 2G கேஸ் இருந்தது, அந்த சமயத்தில் திமுகவை மிரட்டி தான் வந்து காங்கிரஸ் 60 சீட் வாங்கினாங்கன்னு எல்லாருக்குமே வெளிப்படையாக பேசப்பட்டது. அந்த 60 சீட் வாங்கி 5 சீட் தான் ஜெயித்தாங்க. அப்போது இந்த தடவையும் பிஜேபி அதே தான் கையாளுவாங்க. ஏன்னா பிஜேபி த்ரோட் இந்தியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சதோ அதை தான் இவங்க செய்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 356 பிரிவை பயன்படுத்தி மாநில ஆட்சியை கலைப்பாங்க, இவங்க எம்எல்ஏக்களை பூரா விலக்கி வாங்கி ஆட்சியை கலக்குறாங்க. ரெண்டு தான் வித்தியாசம். ஸோ அவங்க 60 சீட்டு நிற்க போகிறோம், 60 சீட்டுகள் கேட்க போகிறோன்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக 60 சீட்டு கேட்பாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் கொடுக்கறதுங்கிற வரும்போது அவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் 60 சீட்டு வாங்கணுங்கிற குறிக்கோள் இல்லை. 60 சீட்டு கேட்டு 30-40 வாங்கினா கூட பிஜேபிக்கு அது வெற்றியாக நினைப்பாங்க. இன்னொன்று, அவங்க ஓரளவுக்கு கொங்கு பெல்ட்டில் அப்புறம் கன்னியாகுமரி நார்கோயில் ஏரியா இப்படி ஒரு சிறு குறிப்பிட்ட ஏரியாக்களை குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க, ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த தொகுதிகளில் வந்து ஏடிஎம்கே ஓட்டு பிளஸ் வேற அதர் மற்ற கூட்டணி கட்சியில் ஓட்டு கிடைத்தால் பலமாக இருக்கும், நம்ம அதை வெற்றி விடலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு கணக்கு. ஆனால் பிஜேபி இந்த கணக்கையும் தாண்டி அதிமுகவோட அரசோட ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஏன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. நீங்கள் வந்து ஊழல் இல்லைன்னா அதிமுக மறுத்த விட குட்காங்கிறது ஊழல் குற்றச்சாட்டு தான். கடைசியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, கிசான் பிரதமர் கிசான் விசாஸில் 32,000 போலி கணக்குகள், 32,000 போலி வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கிறதுனா அது சாதாரணமான விஷயமா? ஓ, மாநில அரசுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடந்திருக்குன்றீங்கப்பா? மாநில அரசுக்கு தெரிஞ்சுன்னா அப்போ தெரியாமல் இருந்தாலே அதுவே அசிங்கம் இல்லை, அதுவே அபத்தம் இல்லை. ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாமல் 32,000 போலி கணக்குகள் போட்டு அரசாங்கத்தோட பணத்தை வந்து யாரோ சில பேர் சுருட்டிட்டு போகிறாங்கன்னா அதுவே தெரியாம இயக்குனர் துணை இயக்குனர் ஆளுங்கட்சி வேண்டப்பட்ட அதிகாரிகள் அவங்க கையெழுத்திட்டு அவங்களோட இதுல பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போயிருக்கு. அப்போ அதிகாரிகளை ஏன் காப்பாத்துறாங்க அரசாங்கம்? அப்போ அந்த ஊழல்ல வந்து அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வருது இல்லை. இந்த மாதிரி குட்கா ஊழலா கிசான் அது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அதிகமா இருக்கிறதுனால அதிமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டும் பிஜேபிக்கு எதிர்ப்பான ஓட்டும் சேர்ந்துச்சுன்னா திருப்பியும் திமுக கூட்டணி அதிகமாக ஜெயிச்சிரும். ஸோ திமுக கூட்டணியை வலுவிளக்க செய்யணுங்கிறது தான் பிஜேபியோட ஃபஸ்ட்டு அஜெண்டா. ரெண்டாவது அஜெண்டா, ஒருவேளை ரஜினியை இழுத்து கொண்டு வந்துட்டோம்னா ரஜினி தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டோம்னா இந்த ஏடிஎம்கே வேண்டாம்னு அப்போ தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த சமயத்தில் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாயலாம், வழக்குகள் விரைவுபடுத்தப்படலாம், கைது படலாம் நடக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லை சார், ரஜினின்ற ஒரு ஃபேக்டர் 2021 தேர்தலில் வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். அவர் பாஜகவோட கூட்டணி சேருவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன அது நடக்குமா? என்ன இல்லை, அவர் கூட்டணி கட்சியை ஒரு கட்சியாக கூட்டணியை சேர்ந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் கூட நீ எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு சொன்னாங்க தவிர என்னை பிஜேபியில் சேர்க்காதீங்கன்னு சொன்னாரே தவிர அவரோட கொள்கைகள் எதுவுமே மாறலையே. நான் வந்து சிஏ எதிர்க்கிறேன்னு சொல்ல, முஸ்லீம் பிரதிநிதிகள் போய் அவர்களை சந்தித்த பிறகும் கூட இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நான் அமித்ஷாவிடம் கொண்டு சொல்வதற்கு ஒரு பாலமாக இருக்கிறேன்னு தான் சொன்னாரே தவிர, நான் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பார்த்தேன், அவங்க பேசுனதுல நல்லா தெரியுது, அவங்களோட அச்சம் எனக்கு புரிகிறது, நான் அவங்களுக்கு பக்கபலமாக நிற்பேன் அப்படின்னு ரஜினி சொல்லவே இல்லையே. அவர் அப்பவும் சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக தான் இருக்காரே தவிர எதிர்ப்பா இல்லை. அவரோட கொள்கைகள் எல்லாமே வந்து அந்த வலதுசாரி சிந்தனை உடையதாக தான் இருக்கு. இது வரைக்கும் ரஜினி வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு சிந்தனையில கூட எதிர்ப்பாகவோ இல்லை இடதுசாரி சிந்தனை உடையவோ வந்து ஒரு கருத்து கூட அவர் சொல்லலை. அதனால அவருக்கு வந்து பிஜேபி கூட்டணியில் போறது ஒரு பெரிய கஷ்டமாக நான் நினைக்கல. அவர் கட்சி ஆரம்பிச்சா தனியாக கட்சியை போட்டிக்கிட்டால் 10% வாக்குகள் தான் கிடைக்குங்கிறத அவர் வாயாலே சொல்லிட்டார். சரி, நீ கடைசி பேட்டியில் என்ன சொன்னா, நான் தனியாக போட்டிட்டு ஒரு 10% வாக்குகளை மட்டும் வாங்குறதுல அர்த்தம் இல்லை, ஸோ மக்களிடம் எழுச்சி வந்தால் தான் அப்படின்னா. அப்போது அவர் வந்து தன்னை தானே உணர்ந்திருக்காரு, கமலஹாசனுக்கு 3.5% நமக்கு 10% நினைச்சிருக்காரு. அப்போ 10% வாக்குகள் வாங்குறதுக்காக அவர் தேர்தலில் போட்டின அவசியம் இல்லை. ஸோ அவர் வந்தாலும் கூட்டணி தான், ஒரு அப்போ ஏதோ ஒரு கூட்டணி போகணும். அதிமுக விமர்சிச்சாச்சு, திமுக விமர்சிச்சாச்சு, ஸோ பிஜேபி கூட்டணி. ஏன்னா பிஜேபி இதுவரைக்கும் அவர் விமர்சிக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பிஜேபிக்கு எதிராக இதுவரை ரஜினிகாந்த் பேசவில்லை. சரி, ஸோ ரஜினிகாந்த் வருது ஒரு வார்த்தையோட பேசாத ஒரே கட்சி பிஜேபிங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கல என்ன கஷ்டம்? பிஜேபிக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு இருக்கு? ரஜினிகாந்த் அவங்களை கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன ஒரு 10% வாக்கு அவர் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிஜே தன்னோட தலைமை
எல்லாமே வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியால் மற்ற கட்சிகளை இழுக்க முடியும், ஒரு தேமுதிகவை இழுக்க முடியலாம், ஒரு பாமகவை இழுக்க முடியலாம். ஸோ ஒரு மெகா கூட்டணி அமைச்சு அதில் ரஜினி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒருவேளை பிஜேபி அதில் வெற்றி பெற்று விட்டால் அப்போது அதிமுகவை தூக்கி எறிந்துவிடும். அதிமுகவிற்குரிய முக்கிய பிரபலங்கள், முக்கிய தலைவர்கள், அமைச்சர்களே கூட பிஜேபிக்கு கட்சியே மாறி வரலாம். அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ரஜினி வந்துட்டு ரஜினி தலைமையிலான கூட்டணியில் பாஜகலாம் இணைஞ்சிருச்சுன்னா தேமுதிக வேற சில கட்சிகள் வரலாம், அதிமுகவில் ஒரு பிரிவு உடையும், தாராளமாக உடஞ்சு போவாங்க. உடையுமா இல்லை உடைச்சிருவாங்களா பிஜேபி? உடைப்பாங்கிறதான் அதுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நீங்கள் ஆந்திராவில் எடுத்து கடைசி, இங்கே நம்ம தமிழ்நாடு மாதிரியே திமுக அதிமுக மாதிரி ஆந்திராவை பொறுத்த மட்டும் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் பெரிய கட்சிகள், அந்த ரெண்டுக்கு இடையில தான் போட்டி. தெலுங்கு தேசம் வந்து தோத்து போன உடனே சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு குடும்பத்தோட சுற்றுலா போயிருந்தார். அவங்க கட்சியில் 6 ராஜ்யசபா எம்பி, 4 ராஜ்யசபா எம்பி பிஜேபியில் போய் டெல்லியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று. இதுக்கு முன்பு இப்படிலாம் நடக்காது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கட்சி தலைமை மேலே கோவப்பட்டு வேற ஏதாவது சண்டைப்பட்டு இல்லை ஒரு பதவி கிடைக்காம போயிருக்காங்க. தவிர ஒரு 4 எம்பிக்கள் மொத்தமாக போகிறாங்கன்னா அவங்க மேலெல்லாம் சிபிஐ வழக்கு, அமலாக்க பிரிவு வழக்கு இருக்கு, போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் ஏன் சொல்கிறேன்னா, அமைச்சர்கள் மீது எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்குது, சுகாதாரத்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு, எல்லா வருவாய்த்துறை அமைச்சர் மீது அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் டெண்டர் இருக்குது. ஸோ எல்லா அமைச்சர்கள் மீதையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எந்த அமைச்சரையும் கை வைக்க வேண்டும் என்றால் பிஜேபி நினைத்தால் 1 நிமிடம் போதும். எந்த அமைச்சரையும் வந்து நாளைக்கே வந்து ஒரு வழக்கில் கைது செய்யணும்னா பிஜேபிக்கு 1 நிமிடம் போதும். அதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நிரூபிக்கணுங்கிறது கோர்ட்டில் தான் போய் நிரூபிக்கணும். அதனால் அந்த குற்றச்சாட்டுகளை ஒரு இது பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக சாரோ ஜெயிச்ச ஒரே ஒரு எம்பி ரவீந்திரநாத், அவரே வந்து பிரதமர் மோடி படம் போட்டு தானே நீங்கள் லெட்டர் பேர் அடிக்கிறாரு. நீங்கள் அதிமுக இதுக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து வேற ஒரு கட்சி தலைவரால் லெட்டர் பேரில் வச்சு ஒரு எம்பியோ எம்எல்ஏ இருக்க முடியுமா? ஸோ அதனால் வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் அந்த பழைய அதிமுக இப்போ இல்லை. அதனால் அந்த அதிமுகவில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் மாறலாம். இப்போ ஒரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ ஏன் வருது அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுகவை வந்து ஒரு காயா பகடக்காயாக பயன்படுத்துவாங்க. அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதிமுகவை தான் வந்து பிஜேபிக்கு இப்போ குறி. ஏன் அதை நான் சொல்லணும்னா, அவங்களுக்கு திமுகவும் குறி. திமுகவை எப்படி குறி வைப்பாங்கன்னா, திமுக மீது வந்து ரைடு நடத்தலாம். யாரெல்லாம் குற்றச்சாட்டில் மாட்டுறாங்க, ஊழலில் மாட்டுறாங்களோ அவங்களெல்லாம் பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம். அதை செய்யலாமே தவிர கட்சியை உடைப்பதுங்க என்பது திமுகவை விட அதிமுக உடைப்பது பிஜேபிக்கு எளிதான விஷயம் பார்க்கும். ஸோ ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அந்த மாதிரி தேர்தலாக இருக்கிறத விட ரஜினின்னு ஒரு ஃபேக்டர் வந்தால் பிஜேபி ஏதேனும் பல முயற்சிகள் இங்கே எடுக்கலாம். அதிமுக முதல்வர் வேட்பாளர் இன்றைக்கி எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியில் நிச்சயமாக சொல்ல முடியாது. யாருமே ஏற்றுக்கவும் இல்லை முதல்வராக. ஆமாம், ஏற்றுக்கல. ஆனால் ஒருவேளை ரஜினி வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சா, ஏன்னா ரஜினி வந்து முன்னாடி வராதுக்கு வந்து காரணங்கள் ஏதாவது வேற சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து கொரோனாங்கிற ஒரு நோய் இருக்கிறதுனால அது கொடிய நோய், அவர் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கிறார் ரஜினி. ஸோ அதை காரணமாக காட்டி நான் அரசியலுக்கு வரலை இந்த தேர்தலில் அப்படின்னு அவர் ரஜினி சொல்லிட்டார்னா, அப்போ பிஜேபிக்கு அடுத்த ஆப்ஷன் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ஆப்ஷன் வரும்போது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி கூட அதிகமான இடங்களை பெறுவாங்க. 40 சீட்டாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு நிச்சயமாக பிஜேபி வரும். அப்படி ஒரு வரும்போது பட்சத்தில் வந்து பாமக தேமுதிக அந்த கூட்டு கட்சிகளையும் வந்து கூட்டணியை சேர்க்கறதுக்கும் பிஜேபியே முயற்சி செய்யும். இப்போ பாமகவை பொறுத்த மட்டும் இப்போ பார்கெனிங் பவரை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிரட்டல் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு நான் பார்க்குறேன். சார், முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர்னு அவரை தான் ஏற்றுக்கணுன்றவங்க எங்களோட வாங்கன்றாங்க அவங்க. ஆனால் பிஜேபியில் திரு எல்முருகன் சொல்கிறாரு, நம்முடைய தமிழக பாஜக தலைவர், அவர் வந்து எங்களுடைய தேசிய தலைமை தான் எங்கள் கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் முடிவு பண்ணுன்றாங்க. ஸோ ரஜினியை மனதில் வைத்து தான் அது சொல்கிறாங்களோ? அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினியும் ஒரு ஆப்ஷன், அவங்களுக்கு இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. திமுக வந்து திமுகவை பொறுத்த மட்டும் பிஜேபி இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக கூட்டு சேர வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்காக எந்த காலத்திலும் பிஜேபி கூட சேர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினே முதலமைச்சரான பிறகு கூட பிஜேபி கூட திமுக கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அது வந்து நடக்கலாம். ஏன்னா அரசியல் எது வேணா நடக்கலாம். ஆனால் இன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகாது. ஏன்னா அது வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பை கெடுத்து விடும்னு தான் பயப்படுறாங்க. அப்போது திமுக இல்லைங்கிறப்போ ஒரே பெரிய கட்சிங்கள பிஜேபிக்கு ஏடிஎம்கே தான். அப்போது ஏடிஎம்கே எப்படி விடுவாங்க? அதனால தான் வந்து அதை இன்னும் கையில் வச்சோம். அமித்ஷா வந்து ரஜினியை பற்றி பேசும்போது கூட, அதிமுகவோட நாங்கள் 2 தேர்தல் கூட்டணியாக சந்திச்சிருக்கிறோம், எங்களோட கூட்டணி கட்சியாக தான் இருக்குது அமித்ஷா அப்படின்னு அதிமுகனு அமித்ஷா சொல்கிறார். ஸோ அப்போது அவங்க அந்த ஆப்ஷன், 2 ஆப்ஷனையும் கையில் வச்சுருக்கிறாங்க. எந்த ஆப்ஷனை எடுப்பாங்கங்கிறதும்
எப்படி அதை செயல்படுத்துவாங்கிறது நம்ம இன்னும் போற இன்னொரு ஓரிரு மாதங்கள்ல எல்லாமே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, அதிமுகவுல ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தேமுதிக பாமக அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்களுடைய கருத்துக்கள் கூட தேமுதிகாவை பொறுத்தவரையில கிங்கா கிங் மேக்கரா விஜயகாந்த் அப்படி ஒரு வார்த்தையில அவங்க சொல்லிட்டு போறாங்க. சமீபத்துல திரு ஜி கே வாசன் சொல்றாரு கூட்டணி தர்மத்துக்கு எங்களுக்கு ஏதேனும் குந்தகம் ஏற்பட்டால் நாங்க கூட வேற ஏதேனும் முடிவுகள் எடுக்கலாம் அதே போல அப்படி செயல்படாதுன்னு நினைக்கிறோம் அதிமுக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. பாமகவை பொறுத்தவரை நேத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை பாராட்டிட்டு இங்க இருக்கிற மாநில அரசுகள் மக்களுடைய எந்த பிரச்சனையும் கண்டுகொள்றதும் இல்ல கேட்கறதும் இல்ல அதை சொல்றதும் இல்லைன்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள்லாம் வருதுன்னா சோ அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கலாமா வேணாமான்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்களோ. நிச்சயமா வந்து எல்லா கட்சியும் அப்படி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி என்ன மூவ் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த அதிமுக கூட்டணி இருக்க மற்ற கட்சிகள் முடிவு செய்யும்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி ஒருவேளை ஒரு மூன்றாவது அணியை அமைத்து ரஜினியை வர வைத்து ஒரு பலமான அணியை தோற்றுவிச்சு ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு நீங்கள் சப்போஸ் டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து பெரிய பெரிய தலைகளை இழுத்து பிஜேபியில் சேர்த்து ஒரு பலமான காட்சி அணியை உருவாக்குற மாதிரி காட்சி தந்தாங்கன்னா இதே ராம்தாஸ் அவர்களும் சரி விஜயகாந்த் அவர்களும் எல்லாரும் அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை இல்லாமல் அதிமுக கூட்டணி இருந்தாங்கன்னா அந்த கூட்டணியில் எப்படி அதிக இடங்களை கைப்பற்றுவது அப்படிங்கிற போட்டி இருக்கும். ஏன்னா கடந்த முறை வந்து ராம்தாஸ் அவர் வந்து 7+1 வாங்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதில் லேட்டாக போனதுனால விஜயகாந்தால் 4 சீட்டு தான் வாங்க முடிஞ்சு. ஸோ அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த தடவை வந்து நம்ம முதலே கண்டிஷன் போட்டோம் எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுத்தா தான் கூட்டணிக்கு வருவோங்கிற பேசணும்னு பேசுவாங்க. அதே தான் பாமகவும் வந்து பார்கெனிங் பவரை லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் இடையில திமுக கூட்டணி போகிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளோட எங்களோட போக ஒப்புதான் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ இந்த சூழலில் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ வெளியேறப்படைய சூழல் ஏற்பட்டால் அந்த இடத்த பிடிக்கணும்னு தேமுதிகவும் பாமகவும் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி இந்த கூட்டணியில் பாமக தேமுதிக போயிட்டா ஏடிஎம்கே போனால் அதிக சீட் கிடைக்குமாங்கிறத திமுக இருக்க கூட்டணி கட்சிகளும் பார்க்கலாம். அவங்களாம் வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு இந்த கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்களே தவிர தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா ஒரு வைகோவை முன்ன கடந்த காலம் நடந்தாலும் நம்ம பார்த்துருக்குறோம் கடைசி நேரத்தில். திரு ஸ்டாலின் ரொம்ப வலுவாக சொல்கிறாரே சார் எங்கள் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படணும்னு நினைக்கிறவங்க பத்திரிகையாளர் போர்வையில் அரசியல் விமர்சகர் போர்வையில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது கலகலத்து சலசலப்பு ஏற்பட்டுருமான்னு பார்க்குறவங்க கலகலத்து போயிடுவாங்க அப்படின்றாரே. இல்லை அந்த அவங்க கூட்டணின்னு வேற சொல்லலாம். அந்த காரணம் என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி திமுகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த மாதிரி இன்னைக்கும் மக்கள் வந்து அதே அளவுக்கு பிஜேபி மேலேயும் அதிமுக மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க. ஸோ அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம கூட்டணி நாமே பலவீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறத எல்லா அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம போய் அதிமுகவிலேயே பிஜேபியிலேயே சேர்ந்தோம்னா நமக்கு அங்கே வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ 50-60% வெற்றி வாய்ப்பு திமுகவில் இருக்குன்னா 40% தான் மற்ற எதிர்கூட்டணிக்கு சொல்ல முடியும். அந்த ஒரு சூழலில் நம்ம ஏன் எடுக்கணுங்கிறக்காக தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் சப்போஸ் திமுக வந்து இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கோ மதிமுகவோ அவங்க எதிர்பார்க்குற சீட்டுக்கு பாதிக்கும் கீழே தான் தருவோம்னு சொன்னாங்கன்னா அப்போது ஒரு உடன்பாடு ஏற்படலைன்னா அந்த சமயத்தில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். சீட்டு பேரங்கள்லாம் முடிகிற வரைக்கும் கதவுகள்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும். எல்லாரும் திமுக அதிமுக பிஜேபி எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ அந்த வெற்றி கூட்டணின்னு திரு ஸ்டாலின் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் இது வந்து ஒரு வலுவான கூட்டணி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட கூட்டணின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போவே நீங்கள் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல வலுவான கூட்டணின்னு ஸ்டாலின் சொல்கிறவர் நாளைக்கே வந்து எல்லாருக்கும் ஏன்னா இந்த கூட்டணி தான் உறுதியாயிட்டது நாளைக்கே சீட்டு பங்கிட்டு யார் தான் வேட்பாளர்களை முடிவு பண்ணலாம பண்ண மாட்டாங்க. சரி, ஏன்னா அங்கதான் சிக்கல் எல்லா கட்சிக்கும் அந்த சிக்கல் உண்டு திமுகவுக்கும் அதிமுக. நீங்க வந்து இந்த தொகுதியை கொடுக்க போறோம்னா உள்கட்சியிலே 10 பேர் கூடி பிடிப்பாங்க இந்த தொகுதி நம்ம தான் போட்டிடணும் நீ இது வந்து விடுதலை சிறுத்தை கொடுக்காதீங்க மதிமுக கொடுக்காதுன்னு போடி பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி 10 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களே 10 எல்லாம் வேண்டாம் நாங்கள் வேற கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளும் மிரட்டும். ஸோ இந்த மாதிரி சூழலை வந்து அதிமுகவும் திமுகவும் இப்போதைக்கு விரும்பாது. ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வரைஞ்சி எப்போ அந்த தேர்தல் அறிவிப்பு வரப்போதோ அப்போ தான் வந்து சீட்டு பங்கீடை பற்றியும் அதே மாதிரி எந்தெந்த தொகுதிங்கிறத பற்றியே பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டணி வலுவாக இருக்கிறது தான் ரெண்டு தரப்புலையும் சொல்லுவாங்க. நீங்கள் நேற்றே பாருங்கள் பாமக வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் சொல்லும்போது ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னதையும் செய்கிறார் சொல்லாதையும் செய்கிறாரு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே சேர்த்திடலன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு பெரியவர் ஏதாவது சொல்லியிருப்பார் இருந்தாலும் அந்த கூட்டணியில் நாங்கள் எங்களோட தான் அந்த கூட்டணி இருக்காருன்னு ஏன் சொல்கிறாங்க. ஸோ கூட்டணியை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக விரும்பாது திமுக விரும்பாது பலமாக வைத்துக்கொள்ளணும். அதே சமயம் சீட்டு பிரச்சனை பங்கீடு வரும்போது அந்த பிரச்சனையில் வந்தாக்கலாம் அந்த சமயத்தில் கட்சிகளும் முடிவெடுக்கலாம் ஆனால் இந்த தலைமை தாங்குற கட்சிகளும் கூட வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முழுமையாக பேசுனதுலேருந்து என்னால் ரொம்பவும் உணர முடியறது மக்களாலையும் உணர முடியும் அது.
எல்லாத்தையும் தீர்மானிக்க போகிறது இந்த 2021 எலெக்ஷன் அதிமுக அதிமுக கூட்டணி எல்லாத்தையும் தீர்மானிக்க போகிறது. ஒன்று ரஜினி ஒரு ஆப்ஷன், அது ரொம்ப குறைவா. ஆனால் பாஜக முழுமையாக பாஜக தான் தீர்மானிக்க போகுது. நிச்சயமாக பாஜக, ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியை மிரட்டி கூடுதலாக சீட் வாங்க பார்ப்பாங்களே தவிர அதை தாண்டி செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே பிஜேபியை பற்றி மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு பயப்படுறாங்க, என்ன செய்வாங்களோ, என்ன டெக்னிக் வச்சுருப்பாங்களோ, ரைடு விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா இப்போ வந்து வெளிப்படையாக செய்கிறாங்க, காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. ஒரு காங்கிரஸ் காலத்தில் ப. சிதம்பரம் அமைச்சராக இருக்கிற காலத்தில் ஜெயலலிதா மீது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலைங்கிறத கூட வழக்கு போட்டாங்க. 3 lakhs US டாலர்ஸ் கேஸ் போட்டாங்க, எல்லா கேஸ்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். ஆனால் இவங்க அதை தாண்டிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைடு விடுறது, மிரட்டுறது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இருக்கா சார், தேசிய பாஜகவை நான் கேட்குறேன். ஏன்னா தேசிய நிர்வாகிகள் பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் பெயர் யாருமே இடம்பெறல. அவங்க இன்னமும் இந்த தேர்தலில் இது வச்சிருக்காங்களா, டார்கெட் பண்ணியிருக்காங்க? இந்த தேர்தலில் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும், என்னோட கணிப்பு என்னன்னா அவங்க ஆட்சியை பிடிக்கிற நோக்கமாக இருக்காது. சரி, ஆனால் சட்டசபைக்குள் இடம்பெற வேண்டும், ஒரு 3வது கட்சியாவது போயிடணும். நீங்கள் வந்து திமுக அதிமுக அப்படி தாண்டி 3வது கட்சியாவது உள்ளே போயிட்டோம்னா அடுத்த தேர்தலுக்குள் நம்ம 2வது இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ வந்துட வேண்டும். இல்லை, இது தேசிய பாஜகவின் டார்கெட்டா இல்லை தமிழக பாஜக இங்கே அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அதை முடிச்சுட்டு வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். பிஜேபியை பொறுத்த மட்டும் அதுக்கு முன்னொரு காங்கிரஸ் மாதிரி தாங்க. நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்களே தான் முடிவெடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் சொல்கிறதை கேட்டுலாம் டெல்லி மேலிட முடிவெடுக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. இவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே எல்முருகன் போய் வாழ்த்து சொல்கிறார். சரி, அப்போ நீங்கள் அந்த முதலமைச்சர் வாழ்த்து சொல்றாரு, ஆனா வெளியே வந்து பத்திரிகையாளர் கேட்டா அவங்க கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் சொல்லல அவரு. ஆமா, ஆனா மறுநாள் பிபி துரைசாமி தான் சொல்றாரு. சொல்றாரு, அப்போ என்னன்னா நீங்க போய் வாழ்த்து சொல்றீங்க, ஒரு பக்கம் வாழ்த்து முதல்வர் வேட்பாளர், வானதி சீனிவாசன் போன்றவர்களும் ஏற்றுக்கொள்ளலன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ நீங்களே என்னன்னா இப்ப முதல்வர் வேட்பாளரா அவர் அறிவிச்சிட்டாருன்னா, அப்ப நம்ம கூட்டணிக்குன்னு கேட்காம கலந்து ஆலோசிக்காம அவரே எப்படி தன்னிச்சா அறிவிச்சாரு அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்து இன்னும் அதிமுக கூட்டணியில் இருக்கோம், அதிமுக எங்களை கேட்காம இதுதான் கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு எப்படி அவர் அறிவிக்கலாம்? அதிமுக சார்பாக முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சா கூட பரவாயில்ல, கூட்டணிக்கு சார்பாக முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, அப்போ இது கூட்டணி தர்மத்துக்கு முறையே இல்லை, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம்னு ஏன் பிஜேபி சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ அதே சமயம் அதான் அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், எங்கிட்ட எப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணி பேசுனீங்களோ அந்த இடங்களை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து கடைசி நேரத்தில் பிஜேபி என்ன டாக்டிக்ஸ் பண்ண போறாங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்காங்க. எஸ், இப்போ திமுக கூட்டணியும் அதான் எதிர்பார்க்குறாங்க, அதிமுக கூட்டணி என்ன இருக்காங்க, பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம கூட்டணியோட வந்து நம்ம கொடுக்குற சீட்டுகளை வாங்கிட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அதிமுக தலைமை நினைக்கும். பிஜேபி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எப்படி அதிக இடங்களை கைப்பற்றுறது, எப்படி சீட்டுக்குள்ளே போகிறது அப்படின்பா, அதற்கு முன்பாக எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை எப்படி பலவீனப்படுத்துறது, இது வந்து பிஜேபியோட அஜெண்டா. திமுக கூட்டணியோட அஜெண்டா எப்படின்னா, அதிமுகவும் பிஜேபி ஒன்று சேர்ந்து இருந்தாலே மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல இப்போவும் வெறுப்பு அதிகமாக இருந்தாங்கன்னா நமக்கு அதை என்கேஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. இந்த கால்குலேஷன் எல்லாமே டிசம்பருக்கு அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா விடுபட ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடுகதைக்கும் ஒரு புதிருக்கும் ஒரு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த பேட்டியினுடைய இறுதி பகுதியில் 2 கேள்வியோடு நான் முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி இது, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்ட கேள்வியாக தான் மறுபடியும் உங்ககிட்டையும் கேட்குறேன். ரஜினிகாந்த்ன்ற ஃபேக்டர் வருமா சார், கட்டாயம் இந்த 2021 எலெக்ஷனில் இருக்குமா சார், அது தோற்றம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். காரணம் என்ன, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எனக்கு வயசு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு 70 தாண்டிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று, இந்த தேர்தலில் வந்தால் தான், இந்த தேர்தல் இல்லாட்டி நீ எப்போவுமே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையும் அவர் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் அவர் வருவதற்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, இந்த எல்லாத்தையும் தாண்டி ஹெல்த் ஒன்று இருக்குது. அதாவது பிஜேபி விரும்புகிறாங்களா விரும்பலையா, இல்லை நான் வர்றத மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம கடந்த காலங்கள் இப்போ சமீபத்தில் நடந்ததெல்லாம் பாருங்கள், ஹெச் வசந்தகுமார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அதீத ஆர்வத்தில் போய் மக்கள் பணியில் போய் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி சம நடக்கு. ஸோ ரஜினிகாந்த் பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத அவங்க குடும்பத்தினர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, நிறைய பேர் அவரோட ஆலோசகர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த கொரோனாக்கான தடுப்பு மருந்து வர்ற வரைக்கும் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில் வந்து அரசியல் பண்ண முடியாமல் வந்து ஒரு முதல் எடுத்த உடனே ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு தாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அரசியல் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அது தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல வந்து இங்கே எப்போவுமே அரசியல் பரபரப்பு அதிகமாக உள்ள மாநிலம். நீங்கள் மற்ற மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் மறுநாள் ஓட்டுப்பதிவு இருக்கிறதுல கூட அமைதியாலாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஜுரம் வந்துடும் மக்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் வந்து அரசியல் பண்ணணும்னா நிச்சயமாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தார்னா போக வேண்டியிருக்கும், எல்லா இட தொகுதிகளுக்கும் போக வேண்டியிருக்கும், இல்லை குறைந்தபட்சம் மாவட்ட தலைவர்களுக்காக போக வேண்டியிருக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் அவரோட ஹெல்த் கண்டிஷன் பார்க்கும்போது
கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறது அங்கே ஃபேமிலி விரும்புவாங்க, அவரோட வெல்ஃபேர்ஸ் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ தூரம் இந்த தேர்தல் இருக்குங்கிறது தெரியல. அது அவர் வர்றது உறுதியானால் நிச்சயமாக அதற்கேற்ப சில மாற்றங்கள் இருக்கும். அது வந்து ஒன்றுமே இருக்காது, ரஜினி வந்துட்டானா ஒன்றுமே இருக்காது, அவர் ஒரு கமலஹாசமே 3.5% முடிஞ்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரோட எதிர்பார்ப்பு இருக்கலாம், அவரோட ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 10% வாக்குகள் இருக்கலாம், அது மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேரும்போது அந்த வாக்கு 10% அதிகரிக்கும்ச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது காங்கிரஸுக்கு எப்போ வீழ்ச்சிக்கு பிறகு அதிமுகவும் திமுகவும் எந்த சமயத்திலாம் அதிக மோசமாக தோக்குறாங்களோ அந்த சமயத்தில் கூட 20% வாக்குகளை அவங்க வச்சுருக்காங்க. 91 திமுக வந்து கலைஞர் மட்டும் ஜெயித்தார், அதுக்கப்புறம் தான் பரதி இளமுறதையும் துறைமுக செல்வராஜ் ஜெயித்தாங்க. அந்த சமயத்திலையும் சரி அவங்க 20% வாக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 96 ஜெயலலிதாவே தோற்றப்போ கூட அந்த 20% வாக்குகள்ங்கிறது அந்த வாக்குகளோட அந்த ஓட் பேங்க் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. அதை எப்படி சிதைக்கிறோ அப்போதான் வந்து மூன்றாவதாக ஒரு கட்சியே வர முடியும். இல்லை அது சிதைக்கிறதுனால அவங்க அதிகாரத்துக்கு வர முடியுமா? அதிகாரத்துக்கு வராட்டியும் இப்போ நீங்கள் காங்கிரஸுங்கிறோட கூட்டணி அமைச்சு ஆட்சி காங்கிரஸோட வாக்கு வங்கி என்னைக்கு சிதஞ்சதோ அன்னைக்கு தான் அதிமுக திமுகன்னு மாறிச்சு. சரி, அது மாதிரி திமுகவோ அதிமுக ஏதோ ஒரு கட்சியோட வாக்கு வங்கி சிதஞ்சு 10% கீழே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வேற ஒரு கட்சி வரலாம். ஸோ சிதைப்பதன் மூலமா பாஜக அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நினைக்கிறாங்க, அதுதான் காங்கிரஸ் நினைச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாறி மாறி கூட்டணி வச்சு தான் அவங்களால வர முடிஞ்சதை தவிர, ஏன்னா அந்த காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிடக்கு அந்த கட்சி தலைவர்களே விரும்ப மாட்டாங்க. மாநில அளவில் இருக்கிறவங்க அவங்க டெல்லி தலைமையே வந்து நம்ம தனித்தே ரெண்டு எலெக்ஷன் போட்டிடுவோம்னு சொன்னா கூட மாநில தலைவர் அது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தனித்து போட்டு எல்லாருக்கும் டெபாசிட் போயிடும். சரி, நம்ம ஏதோ ஒரு திமுக கூட்டணிகள் அதிக குழப்பம் இருக்கும், கடைசி வரைக்கும் நெக் டு நெக் பிரச்சனை இருந்துகிட்டு எல்லாம் ஒரு முடிவு பெறும்ன்றது எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நினைக்கிறீங்க? கூட்டணி பொறுத்த மட்டும் ரெண்டு கட்சியுமே வந்து கடைசி கட்டத்தில் தான் முடிவு செய்வாங்க. திமுகவை பொறுத்த மட்டும் என்னென்னா திமுகவில் காங்கிரஸ் வந்து நிச்சயமாக வெளியேறாதுங்க. அவங்க என்ன 5 கொடுத்தா கூட காங்கிரஸ், என்னோட கணக்கு நான் வந்து அதுக்காக காங்கிரஸை மட்டம் தட்டி பேசுகிறேன்னு சொல்ல, எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் கடைசியாக அதுக்கு ஒத்து போகக்கூடிய கட்டத்தில் தான் காங்கிரஸ் இருக்காங்க. காரணம் என்னென்னா அகில இந்திய தலைமையாக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் ராகுல் காந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் லீடரும் குரல் கொடுக்கல. நீங்கள் மற்ற மாநிலங்களில் நீங்கள் குலாம் நபி ஆசாத் மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாம் என்னென்னமோ குரல் கொடுக்குறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சொல்கிறது தான் கேட்குறாங்க. அப்போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தி விரும்புகிறது என்னென்னா திமுக கூட்டணி நமக்கு வேணும். அது ஒன்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அது வந்து திமுக ஆட்சி அமைக்கட்டும், முழுமையாக ஆட்சி அமைக்கட்டும், நமக்கு எம்எல்ஏ சீட்டே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபிக்கு இடமே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். ஸோ அப்போது காங்கிரஸை பொறுத்த மட்டும் வெளியேற போக வாய்ப்பு இல்லை. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுத்த மட்டும் அவங்களுக்கான இடங்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து கோபமாக வரலாம், இல்லை சரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம், அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருந்தோ இல்லை மறைமுகமாக ஒரு ஃபார்முலாவோ பேசி எங்களுக்கு வந்து இந்த சீட்டு குறைச்சி கொடுக்குறீங்களா, அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபாவில் எங்கள் கட்சி கொண்டு கொடுங்க, இப்படி பேச வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி. இதுதான் வந்து திமுக கூட்டணி. அதனால் ஆனால் அதிமுக கூட்டணி பொறுத்த மட்டும் இதே மாதிரி அவங்கேயும் பேசலாம், ராஜ்யசபா தரம் அப்படிலாம் பேசலாம். ஆனால் என்னென்னா ராம்தாஸ் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் எழுதி ரெக்கார்டு பண்ணி பத்திரம் போட்டு கொடுத்தா தான் அவர் ஒத்துக்குவார், இல்லைன்னா அவர் வந்து அதுக்கு மறுப்பு மாட்டார். ஒன்று ரெண்டாவது வந்து பாமகவை பொறுத்த மட்டும் என்னென்னப்பா அதிமுக பாமக திமுக ஒரு பெரிய கூட்டணியாக இருந்தால் நம்ம வன்னியர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை வெற்றி பெறலாம். ஏன்னா பாமகவுக்கு வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோ அதிமுக கூட்டணியில் இருக்கோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த கூட்டணி இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் ஜெயிச்சா போதும், யார் ஆட்சி வந்தா என்ன. ஸோ 10 வந்து பாமகவுக்கு வந்துட்டாலே நம்ம கட்சி அது பலமாக வச்சுக்கலாங்கிறது அவங்க நோக்கமாக இருக்கும். அதே தான் எல்லா சின்ன கட்சிகளுக்கும் இருக்கும், அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும், பாமக மதிமுக எல்லா கட்சியிலும் நமக்கு எத்தனை எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னு இருக்கும். அதிமுக திமுகவு தான் ஆட்சியை பிடிக்கிறது யாருங்கிற கவலை இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டு கட்சியும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. ரெண்டு கட்சியிலும் நீ எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட கூட்டணி குழப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எஸ் பார்க்கலாம் சார், அதையும் நம்ம பேச தான் போகிறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கணபதி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.